போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். டாஸ்மாக் கடையில மூட சொல்லி போராட்டத்துக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு இளைஞர்களோட ஆண்மையும் வீரத்தையும் காலி பண்ணக்கூடிய போதை வந்து போதையில இருந்து இளைஞர்கள் மாணவர்கள் வெளியில வரணும் அப்படிங்கறதுனால டாஸ்மாக் பொது கடைகளை மூட சொல்லி தொடர்ச்சியா போராட்டம் பண்ணுவோம். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க சார். நாலு நீங்க பேசுங்க. மாணவர்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு நம்மளோட பாரம்பரியமான ஜல்லிக்கட்டை மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் சேர்ந்து தடை செஞ்சு கண்டிச்சு மாணவர்கள் தமிழ்நாடு கொடுத்த வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு. இது மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மாக் மது கடைகளை வந்து தொடர்ந்து வச்சிருக்காங்க. காவிரி மேலாண்மை வாரியத்தை வந்து மத்திய அரசாங்கம் வந்து அமைக்க மாட்டாங்க. இது மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் உள்ள இயற்கை வளங்கள் ஃபுல்லா கொள்ளையடிச்சிட்டாங்க. எங்க பார்த்தாலும் லஞ்ச ஊழல், படிச்சா வந்து சரியான வேலை வாய்ப்பு கிடையாது, சரியான கல்வி முறை கிடையாது. இது மாதிரி இளைஞர்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதெல்லாம் சரிபரணும் அப்படின்னா நம்ம மாதிரி மாணவர்கள் இளைஞர்கள் வந்து ரோட்ல இறங்கி போராடுறது மட்டும் இல்லாம நாட்டோட தலைமை பொறுப்பு போகணும். இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கட்டும், அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய பிரசிடன்ஸ் யாருமே வந்து நாட்டை பத்தி மக்களை பத்தி மாணவர்களோட உணர்ந்து கொஞ்சம் கூட மதிப்பு தராங்க.